அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு செல்வ செழிப்பு பொன் பொருள் காசு பணம் இதுதான் ஒரு மனித வாழ்க்கையில் மிகவும் முக்கியமாக தேவை ஒரு மனிதனுக்கு தங்கு தடையில்லாமல் தடை இல்லாமல் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கணும் பணம் காசுக்கு குறைவு இருக்கக்கூடாது இதுக்கு என்ன அமைப்பு என்ன பண்ணணும் இல்லை ஜாதத்தில் என்ன விதமான அமைப்பு இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா பணம் அப்படிங்கிறது தனம் அது வந்து இரண்டாம் இடம் அப்போ ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் சுப கிரகமாக இருந்து அந்த இரண்டாம் இடத்து அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு எப்பொழுதுமே தங்கு தடையில்லாமல் பணம் வந்து கொண்டிருக்கும்னு அர்த்தம் சரி இந்த ரெண்டாம் அதிபதி இருக்கார் இல்லையா இந்த ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி பதினொன்னில் இருந்தாலும் சரி பதினொன்றாம் அதிபதி ரெண்டில் இருந்தாலும் சரி இவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு என்றுமே வராது இந்த ரெண்டு கான்செப்ட்லேயுமே ரெண்டாம் அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கணும் பதினொன்றாம் அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கணும் அது நல்ல நிலைமை அப்படிங்கிறது ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருக்கிறது திதிச்சுண்ணத்தில் மாட்டாமல் இருக்கிறது அஸ்தங்கமாகாமல் இருக்கிறது வக்ரமாகாமல் இருக்கிறது நீசமாகாமல் இருக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தாலே ஜாதகருக்கு எப்பொழுதுமே கடைசி காலம் வரைக்கும் பணங்காசுக்கு ஒரு டைட்டு வராது ஏன்னா ரெண்டு கொடையவனும் பதினொன்று குடையவனும் பரிவர்த்தனை ஆனாலும் சரி அல்லது ரெண்டாம் இடத்தில் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் ரெண்டாம் அதிபதி இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் ரெண்டு பதினொன்று தொடர்பு வாழ்நாள் முழுக்க இவருக்கு பணத்தட்டுப்பாடு வந்து கொண்டே இருக்காது தட்டுப்பாடு என்றைக்குமே வராது அதுதான் மெயினாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இதே கான்செப்டில் லக்னாதிபதியும் ரெண்டாம் இடத்துலேயோ அல்லது பதினொன்றாம் இடத்துலையோ சேர்ந்து இருந்து விட்டால் இந்த ஜாதகருக்கு எண்ணம் சிந்தனை செயல் எல்லாமே பணத்தை சம்பாதிக்கிறது ஒன்று தான் குறிக்கோளாக இருக்கும் வேறு எந்த விஷயத்துலையுமே போகாது அப்போ ஒரு மனிதனுக்கு இரண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் இந்த இரண்டு அதிபதிகளும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் அது குறிப்பாக அவங்க ரெண்டில் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்து அந்த கிரகத்தின் தசா புத்தி காலம் அதாவது ரெண்டு குடையவன் தசை பதினொன்று குடையவன் புத்தி பதினொன்று குடையவன் தசை ரெண்டு குடையவன் புத்தி இப்படி மாறி மாறி நடந்தாலும் சரி அந்த காலகட்டத்தில் செல்வ செழிப்பு இவருக்கு நிரந்தரமாக வந்து கொண்டே இருக்கும் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் மூலம் பொன் பொருள் ஆதாயம் எல்லாமே கிடைக்கும் அப்போ தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரம் அமையும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் வீம்புக்கு வந்து ஜாதத்தில் இல்லாத அமைப்பை நான் வர வச்சு காட்டுறேன் அப்படிங்கிறது பேசுகிறதெல்லாம் வந்து அது வேஸ்ட் உங்களுக்கு உங்களுக்குன்னு என்ன ப்ரோக்ராமிங் பண்ணப்பட்டிருக்கிறதோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு வாழ்நாளில் நடக்கும் அதை விட்டு போட்டு வேற ஒன்றும் ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் நான் உருவாக்கி காட்டுறேன் அப்படின்னு முயற்சியால் முடியாதது இல்லை அப்படிங்கிற மாதிரி லாஜிக்லாம் பேசினா இந்த இடத்துல அது ஒத்து வராது ஆக நீங்கள் பணங்காசு தட்டுப்பாடு தட்டுப்பாடின்றி கடைசிய காலம் வரைக்கும் வாழணும்னா லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி தொடர்பு இருந்தால் நிச்சயமாக அந்த எண்ணம் ஈடேறும் நீங்களும் உங்கள் வாழ்நாளில் மிகப்பெரிய அந்தஸ்தை எட்டிப்பிடித்து சகல சௌபாகியத்துடன் வாழ்வீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை இது வந்து ஒரு பொதுவான பதிவு தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து மாறுதல்கள் உண்டு நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்